नित्य सूरि कुरियन परिसुत न करुणैक भक्ति आयारणे एति सयुं पुरियो भक्ति आयारणे एति सयुं पुरियो नित्य स्तुति कुरिय परिसुत न करुणैक भक्ति आयारणे एति सयुं पुरियो भक्ति आयारणे एति सयुं पुरियो नित्य स्तुति कुरिय परिसुत न करुणैक भक्ति आयारणे एति सयुं पुरियो भक्ति आयारणे एति सयुं पुरियो
நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த புதிய நாளுக்காக இந்த நற்கருணை நாதரிடத்திலே நன்றி செலுத்துவோம். எல்லா வகையிலும் இந்த நாளிலே இந்த நற்கருணை நாதர் நம்மை அபரிவிதமாக முழுவதுமாக அன்பு செய்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நம்மை முழுவதுமாக இந்த நற்கருணை நாதரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை இந்த நற்கருணை நாதரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையுமே இந்த நேரத்திலே அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். முழுவதுமாக நம்மையே சரணடைவோம். எவ்வாறு புனிதமிக்க கன்னிமரியால் இறைவனுடைய திட்டத்திற்கு முழுவதுமாக தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் நம்மை முழுவதுமாக, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் முழுவதுமாக, நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழுவதுமாக இந்த நற்கருணை நாதரிடத்திலே சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். எவ்வாறு அந்த அன்னை ஆகட்டும், உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி இறைவனுடைய திட்டத்திற்கு தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆம் ஆகட்டும் உம்முடைய திருவுளத்தின்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறுகின்ற தன்மை படைத்தவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக சரணடைவோம், ஒப்பு கொடுப்போம். அன்பு இயேசுவே, நாங்கள் உமது பிள்ளைகள், உமது மந்தையினுடைய ஆடுகள். எங்களில் காயப்பட்டு இதயங்களை குணப்படுத்தும், கரைபடிந்த ஆன்மாக்களை தூய்மையாக்கும், வேதனையுறுகின்ற உள்ளங்களை தேற்றியருளும், நலிவுற்ற மக்களை வலுவூட்டும், வலுப்படுத்தும், களைப்புற்ற பிள்ளைகளை இளைப்பாற்றும், எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியையும், நம்பிக்கையில் மகிழ்ச்சியையும், அன்பில் தெய்வீகத்தையும் காண அருள் புரியும். அன்பு தெய்வமே, எங்களோடு இருந்து என்னாலும் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய திட்டத்திற்கு தேவையான அனைத்து நீர்தாமே வழிவகுக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் ஆம் என்று இசைவு கொடுத்து உம்முடைய திட்டத்தின்படியே வாழ எங்களுக்கு வரமருளும். அனைவரும் அமர்வோம். நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையுமே இந்த நற்கருணை நாதரிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்ணீரை அவரிடத்திலே சமர்ப்பிப்போம். ஏனெனில் அவர் நமக்கு சுகம் தருகின்ற ஆண்டவர். நமக்கு போதும், அவற்றால் நாம் குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே மன்றாடுவோம்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் அவர் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்யக்கூடியவர் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடத்திலே சமர்ப்பிப்போம். சுத்தமாக என்று சொல்லி சுகம் தந்தவரை ஆராதிப்போம். கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் ஒவ்வொருவரும் சுத்தமாகவும் நோயிலிருந்து விடுதலை பெறவும் இந்த நேரத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடத்திலே பேரெடுப்போம். நோய்களை சிலுவையிலே சுமந்து
உருக்கமாக நம்முடைய தேவைகளை நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் இந்த நற்கரணையின் ஆதாயத்திலே ஏற்போம். நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நம்முடைய கவலைகள் கண்ணீர் துன்பங்கள் அனைத்தையுமே நற்கரணையின் ஆதாயத்திலே ஏறெடுப்போம். அனைத்தையுமே நம்முடைய வாழ்வு முழுவதுமையை சமர்ப்பிப்போம். ஆகட்டும், உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி அன்னை மரியா, புனிதமிக்க கன்னி மரியா, இறைவனுடைய திட்டத்திற்கு தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு அன்னை மரியாவிற்கு இருந்த ஒரு பலன் சக்தி எது? நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் எவ்வாறு அடைய போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும், காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மேலும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்து கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்து கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்து கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகத்தை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான்.
தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அன்னியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே ஆபிரகாம் வயது முதியவராய் சாரா கருவுரை இயலாதவராய் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வான தூதர் மரியாவிற்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியை, இறைவனின் தாயை, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். மரியா அருள் மிக பெற்றவராக மாறியது எப்படி? ஆண்டவர் அவருடன் இருந்தது எப்படி? பெண்களுள் ஆசி பெற்றவராக, பெண்களுள் பேறு பெற்றவராக மாறியது எப்படி? மரியா கடவுளுடைய அருளை கண்டடைந்தது எப்படி?
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய விண்ணேற்பு அன்னையினுடைய ஆலயத்தினுடைய 169வது ஆண்டு பெருவிழாவினை நவநாளோடு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நேரடியாக தொலைக்காட்சி மூலமாகவும் வலைதளங்களின் மூலமாகவும் கண்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீரும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மரியா, மரியா ஒரு மறக்க முடியாத ஒரு ஜீவன், கடவுளின் முகம் காட்டும் கண்ணாடி, அழகு ஓவியம், அழகு படைத்தவர். அன்னை மரியாவை சிலர் கடவுளாக பார்க்கின்றார்கள், அது தவறு. பலர் அவதூறாக குறைவுபடுத்தி பார்க்கின்றார்கள், அது மிக மிக தவறு. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா கடவுள் அல்ல, மாறாக கடவுளுடைய தாய், கடவுளுடைய அன்னையாக கருதப்படுகின்றார். புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள், யாருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், யாருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆராதனை, அடரேஷன், லத்திரியா என்று லாட்டின் மொழியிலே சொல்வார்கள். ஆராதனை, கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்த வேண்டும், புனிதர்களுக்கு வணக்கம், வெனரேஷன், தூலியா என்று சொல்வார்கள். வணக்கத்தினை புனிதர்களுக்கு செலுத்த வேண்டும், மேலான வணக்கத்தை புனிதமிக்க கன்னி மரியாளுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். ஐப்பர் தூலியா, மேலான வணக்கத்தை புனிதமிக்க கன்னி மரியாவுக்கு நாம் செலுத்துகின்றோம். பல்வேறு சமயத்திலே, பல்வேறு நேரங்களே, பல்வேறு இடங்களை நோக்கி நாம் புனிதமிக்க கன்னி மரியாவினுடைய ஆலயத்தை தேடி ஓடி செல்கின்றோமே, எதற்காக? ஏன் நாம் ஓடுகின்றோம்? எதற்காக நாம் அன்னையினுடைய ஆலயத்தை, அன்னையினுடைய ஆசிரை பெற ஓடுகின்றோம்? எதற்காக எனில், அன்னை மரியா மேலான வணக்கத்தை பெறுகின்றார். மரியா இல்லாத மீட்பு வரலாறே கிடையாது. மீட்பு வரலாற்றில் அன்னை மரியா இல்லாத மீட்பு திட்டம், மீட்பு வரலாறு முழுமை பெறாது, முழுமை அடையாது. அன்னை மரியாவை போல நாமும் அருள் நிறைந்தவராக, ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவராக, பேறு பெற்றவர்களாக, சிறந்தவர்களாக, கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக மாறுவது எப்படி? நாம் எப்படி அன்னை கன்னி மரியாவை போல இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுள் பல்வேறு படைப்புகளை ஆதியிலே படைத்தார். படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கின்றார். ஆதி பெற்றோருடைய கீழ்ப்படியாமையால் பாவமானது உலகத்திற்கு நுழைகின்றது. சாத்தானின் பேச்சை கேட்டு ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமையால் கடவுளுடைய அருளை, அருள் நிலையிலிருந்து, கடவுளுக்கும் மனிதனுக்குமான உள்ள அந்த அருள் நிலையிலிருந்து விரிசல் ஏற்பட்டு அவன் அருள் நிலையை இழந்து விடுகின்றான். இழந்து போன அந்த அருள் நிலையை மீண்டும் பெறுவதற்காக, இழந்து போன அந்த சொர்க்கத்தை மீண்டும் அடைவதற்காக கடவுள் மனிதருக்கு ஒரு திட்டம் தீட்டுகின்றார். மீண்டும் அந்த நிலையை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். பல்வேறு இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள் என்று பல்வேறு மக்களை அனுப்புகின்றார். இழந்து போன அந்த அருளை மீண்டும் பெறுவதற்காக, மீண்டும் அந்த மக்கள் அருள் நிலையை அடைவதற்காக, மீண்டும் கடவுளிடத்திலே திரும்புவதற்காக கடவுள் பல்வேறு மக்களை அனுப்புகின்றார். அவருடைய மீட்பு திட்டமானது நிறைவேறவே இல்லை. அவருடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் மனிதனுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி
தன்னை முழுவதுமாக மீட்பு திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார், ஒத்துழைப்பு கொடுக்கின்றார் புனிதமிக்க கன்னி மரியா. இதைதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4:4 இறைவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். காலம் நிறைவுற்ற வேளையில் கடவுள் பெண்ணிடம் பிறந்தவராக தோன்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பெண்ணுக்கு ஞானத்தை வளர்த்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று பாடுகிறார் பாரதி. பெண்களுடைய நிலை, குடும்பங்களிலே பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்கின்றது, பெண்களுடைய நிலை சமுதாயத்திலே எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருந்தது, பெண்களுடைய நிலை சமயங்களிலே எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, பண்டைய காலத்திலே பெண்களுக்கு அறிவில்லை, பெண்களுக்கு ஞானமில்லை, பெண்கள் வெறும் பொருட்களாகவே பார்க்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். இன்றளவும் கூட, இன்றைய காலகட்டத்திலும் கூட பல நேரங்களிலே, பல இடங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே பெண்கள் அவ்வாறுதான் பார்க்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது சற்று வித்தியாசமாகவே இருந்திருக்கும், சற்று கொடுமையாகவே இருந்திருக்கும். பல 1000 ஆண்டுகளாகவே பெண்கள் ஆணாதிக்கத்தின் கொடுமைக்கு உள்ளாகியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைதான் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் மிக தெளிவாக கூறுவார். போகத்திற்காகவே படைக்கப்பட்ட பொது உடைமை பொருள்தான் பெண். போகத்திற்காகவே படைக்கப்பட்ட பொது உடைமை பொருள்தான் பெண் என்று தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூறுகின்றார். ஒன்று ஆள்வதும் மற்றொன்று ஆளப்படுவதும் இயற்கையினுடைய நியதி, இயற்கையினுடைய விதி என்று அரிஸ்டாட்டில் அழகாக கூறுகின்றார். பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை இவர்களுடைய கூற்றிலிருந்து நாம் பார்க்கின்றோம். பெண்கள் தரக்குறைவாகவே பார்க்கப்பட்டார்கள், பெண்கள் மதிக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலகம் பெண்களை தரக்குறைவாக தான் பார்த்தது, மதிப்பு அற்றவர்களாக தான் பார்த்தது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் பேறு பெற்றவர்களாக திகழ்கின்றார்கள். இதைதான் கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட 1:3 நாம் பார்க்கின்றோம். ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என்று உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். உலகம் தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் எகிழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். உலகம் எதையெல்லாம் மடமையாக, எதையெல்லாம் வலுவற்றதாக, எதையெல்லாம் தேவையில்லாததாக, எவையெல்லாம் தாழ்ந்ததாக கருதியதோ அவற்றை அனைத்தையும் கடவுள் உயர்ந்ததாக பார்க்கின்றார், அவற்றையே தேர்ந்தெடுக்கின்றார், பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். மீட்பு திட்டத்திற்கு பெண்ணினுடைய ஒத்துழைப்பை கடவுள் நாடுகின்றார். அந்த ஒத்துழைப்புக்கு அன்னை மரியா ஆகட்டும், உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இசைவு கொடுக்கின்றார், தம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றார். வாசிக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 வகையான வாழ்த்துறையானது புனிதமிக்க கன்னி மரியாவுக்கு அருளப்படுகின்றது கபிரியேல் தூதரால். 1வது வாழ்த்துறை, அருள் நிறைந்த மரியே வாழ்க. புதிய மொழிபெயர்ப்பிலே அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று நாம் பார்க்கின்றோம். மறைந்த திருத்தந்தை புனித 2 அருள் சின்னப்பர் தனது மீட்பரின் தாய் என்ற சுற்றுமடலிலே அன்னை மரியாவை மரியா என்று அழைக்கவில்லை, அன்னை மரியாவை அருள் நிறைந்தவராகவே அவர் அழைக்கின்றார், அருள் நிறைந்தவராகவே அவர் பாவிக்கின்றார். அன்னை மரியா அருள் நிறைந்தவர் என்பதே சால சிறந்தது. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆங்கிலத்திலே ஹைலி ஃபேவர்டு ஒன், கிரேக்கத்திலே கெக்கரி தோமினே என்று சொல்வார்கள். கெக்கரி தோமினே, யார் இந்த கெக்கரி தோமினே, யார் இந்த அருள் மிக பெற்றவர்? எவர் ஒருவர் கடவுளுடைய திருவருளால் முழுமையாக மாற்றம் அடைகின்றாரோ, முழுவதுமாக கடவுளுடைய திருவருளால் மாற்றம் அடைகின்றாரோ அவர்தான் அருள் மிக பெற்றவர்.
பவுலுடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8:30 இறைவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கியிருக்கின்றார், தமக்கு ஏற்புடையோரை தமது மாட்சியில் பங்கு பெற செய்கின்றார். இவ்வாறு கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தில் மரியாவை முன்குறித்து வைத்து, மரியாவை தனது தாயாக அழைத்து, மரியாவை ஒரு சிறந்த படைப்பாக தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார். அதனால்தான் புனிதமிக்க கன்னிமரியால் அருள் நிறைந்தவராக கருதப்படுகின்றார். யாருக்கும் கிடைக்காத ஒரு தனிப்பட்ட வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு தனி சிறப்பு புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு மட்டுமே கிடைத்தது. இதைதான் 2 வர்த்திகான் சங்கம் லூமன் ஜென்சியும் 53 மிக தெளிவாக, புனிதமிக்க கன்னிமரியா மீட்பு திட்டத்தில் ஒத்துழைத்த ஒரே காரணத்தினால் மரியா தந்தை கடவுளுடைய செல்ல மகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தாயாகவும் தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயமாக கருதப்படுகின்றார். கடவுளினுடைய செல்ல மகள் புனிதமிக்க கன்னிமரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தாய் புனிதமிக்க கன்னிமரியா, தூய ஆவி வாழுகின்ற ஆலயம் புனிதமிக்க கன்னிமரியா. இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த வாய்ப்பு கன்னிமரியாவுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவர் அருள் நிறைந்தவராக வாழ்ந்ததுதான் காரணம். பேறு பெற்றவராக கருதப்படுகின்றார். கப்ரியேல் தூதர் வழங்கிய அந்த வாழ்த்துறையில் 2வது வாழ்த்துறை, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகின்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பது சாதாரண ஒரு வாழ்த்துறை அல்ல. அசாதாரணமான செயல்களை செய்யக்கூடிய, செய்து முடிக்க ஒரு அழைப்பு தான் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பது. இது புதிதான ஒரு வார்த்தை அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்று பல்வேறு வகையிலே நாம் பார்க்கின்றோம். செய்து முடிக்க முடியாத கடினமான செயல்களை செய்வதற்கு, மனித சக்திக்கு மேலான, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வதற்கு கடவுளுடைய அருள் துணை தேவை. அதனால்தான் வானத்தூதர் கன்னிமரியாவை பார்த்து ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கூறுகின்றார். அப்படி என்ன புனிதமிக்க கன்னிமரியா கடினமான, மனிதர்களால் செய்ய முடியாத, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயலை செய்ய போகிறார்? கடவுளை தன்னுடைய உதரத்திலே தாங்கப் போகின்றார். அதுதான் அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வனுடைய பிடியிலிருந்து மீட்பதற்காக மோசேவை அழைக்கின்றார். ஐயோ ஆண்டவரே, நான் நாவன்மையற்றவன், திக்குவாயன், என்னால் போக முடியாது என்று மோசே தட்டி கழிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே எவராலும் செய்ய முடியாத அந்த செயலை மோசே செய்ய கடவுள், இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே, அஞ்ச வேண்டாம் என்று கூறுகின்றார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார். யோசுவா யோர்தான் நதியை கடக்க அதே வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாது என்று கூறுகின்றார். மிதியானியர்களினுடைய கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக கிதியோனுக்கு வழங்கப்பட்ட அதே வாழ்த்துறை, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பதுதான். நான் சிறு பிள்ளையாயிற்றே, எனக்கு பேச தெரியாது என்று கூறிய எரேமியாவுக்கும் கொடுக்கப்பட்ட அதே வாழ்த்துறை, பயப்படாதே நான் என்றும் உன்னோடு. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு புனிதமிக்க கன்னிமரியா இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதால் அவர் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கப்ரியேல் தூதர் அவருக்கு வாழ்த்துறை வழங்குகின்றார். மரியா இவற்றையெல்லாம் எண்ணி கலங்குகின்றார். ஏனெனில் கன்னி கருதரிப்பது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இவை எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த மரியா கலங்குகின்றார், கலங்கினார். ஏன்? கொடுக்கப்பட்ட செய்தி ஒரு கடினமான செய்தி, ஒரு கனமான செய்தி. கன்னியாய், கடவுளுடைய தாயாய் பிறப்பு தர வேண்டும்,
இறைவனை உதிரத்திலே தாங்கி பெற்றெடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான செயல் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பயப்படாதே என்று வானதூதர் அவருக்கு வாழ்த்துரைக்கின்றார். கண்ணி கருவுறுவது என்பது, ஒரு கண்ணி கருவுற்றால் அவருக்கு ஏற்படுகின்ற தண்டனை, அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மோசேயினுடைய சட்டத்திலே அந்த பெண் கல்லால் எரிந்தே கொல்லப்பட வேண்டும். தன்னுடைய தந்தையினுடைய வீட்டின் முகப்பின் முன்பு அந்த பெண் அனைவர்களாலும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் மோசேயினுடைய சட்டம். இவை அனைத்தையும் எண்ணி பார்த்திருப்பார் அன்னை மரியா. அதனால்தான் அன்னை கலங்குகின்றார். மரியா இவற்றையெல்லாம் எண்ணி, தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எண்ணி, கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு இசைந்து, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று கூறுகின்றார். இது ஒரு சாதாரணமான ஒரு சொல் அல்ல, சாதாரண மனிதர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அல்ல. அசாதாரண சமயத்திலே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே குறிப்பாக இருந்த அன்னை மரியா, ஆகட்டும் உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறுகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறுகின்றார். அடிமை யாரெல்லாம் அடிமை? சுதந்திரம் இல்லாமல், தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு சுதந்திரமே இல்லாமல், தன்னுடைய சொல் செயல் அனைத்திற்கும் சுதந்திரம் இல்லாமல், தலைவருடைய அந்த வீட்டு தலைவன் கொடுக்கின்ற வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அடிமை ஆக பாவித்து அன்னை கன்னி மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்று குறிப்பிடுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் அடிமைகளாக பாவிக்கப்பட்டார்கள்? அடிமைகள் ஒரு பொருளாக தான் பாவிக்கப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். ஒரு தலைவரால் சரியாக வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்றால் வரதட்சணைக்கு பதிலாக அடிமையை அவர்கள் விற்றுவிடுவார்கள். தங்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து, இவற்றையெல்லாம் நினைத்து கன்னி மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்று குறிப்பிடுகின்றார். முழுவதுமாக தன்னை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். ஃபுல்டன்ஷீன் என்ற பேராயர் மிக அழகாக, எப்படி முதல் மனிதனுடைய வீழ்ச்சி சுதந்திரமான ஒரு நடவடிக்கையாக இருந்ததோ, அதே போல மனித மீட்பும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுதந்திரமான நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே நிகழட்டும் என்று சுதந்திரமாக தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றார் புனிதமிக்க கன்னி மரியா. எவ்வாறு ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்களோ, சாவை ஏற்படுத்தி கொண்டார்களோ, புதிய ஏவாளாக கருதப்படுகின்ற கன்னி மரியா கீழ்ப்படிதனால் வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். புதிய வாழ்வை நமக்கு வழங்குகின்றார். இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு அன்னை கன்னி மரியா முழுவதுமாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். உலக மீட்பிற்கே அவர் காரணமாக இருக்கின்றார். நம்முடைய மீட்பு திட்டத்திற்கு நாம் எவ்வாறு நாம் கடவுளிடத்திலே சரணடைய போகின்றோம், இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றப் போகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார், God who created you without you cannot save you without you. உம்மை அல்லாமல் கடவுள் உன்னை உருவாக்கினார், அதே போல உம்மை அல்லாமல் கடவுள் உம்மை மீட்க முடியாது என்று கூறுகின்றார். உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கடவுள் உன்னை உருவாக்கினார். நம்மை உருவாக்குகின்ற பொழுது நம்மை கடவுள் ஏதாவது கேட்டாரா? இல்லை. உம்மை அல்லாமல் உன்னை உருவாக்குகின்ற கடவுள் உம்மை அல்லாமல் உம்மை மீட்கவும் முடியாது என்று கூறுகின்றார். நாம் மீட்பை பெறுவதற்காக, மீட்பை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் முழுவதுமாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய திட்டமானது சாதாரணமானது அல்ல. எனவே நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் அனைத்தையுமே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு திட்டமாக நாம் பாவித்து, கடவுள் எப்பொழுதும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள்,
God always takes initiative. கடவுள் திட்டத்தை வகுக்கின்றார். நாம் அதற்கு ஆம் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை முழுவதுமாக இறைவனுடைய திட்டத்திற்கு, இறை திருவுள்ளத்திற்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே பல்வேறு துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகின்றன. பிள்ளைகள் பெற்றோர் மீது கவலை கொள்கிறார்கள், பெற்றோர் பிள்ளைகள் மீது கவலை கொள்கின்றார்கள். குழந்தை பிறக்கவில்லை, திருமணம் ஆகவில்லை, குழந்தைக்கு படிப்பு செலவு, அவர்கள் நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று பல்வேறு வகையான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், துன்பத்திலே நாம் வாடிக்கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற திருவுளமாக, திட்டமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் நமக்கு கடவுள் தருகின்ற கொடையாக, அவருடைய திட்டமாக நாம் எண்ணி பாவிக்க வேண்டும். அந்த திட்டத்திற்கு நாம் முழுவதுமாக எவ்வாறு கன்னிமரியா ஆகட்டும், உன் சொற்படியே எனக்கு நிகழ்த்தும், நான் ஆண்டவரின் அடிமை என்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்வை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நாமும் அருள் நிறைந்தவராக, பேறு பெற்றவராக, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, கடவுள் நம்மோடு இருப்பவராக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். ஆமேன். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.